நட்டகள்ள தெய்வமென்று நாலு புஷ்பம் சாத்தியே, சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரங்கள் ஏதடா? நட்டகள்ளும் பேசுமோ நாதனில் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ? சிவவாக்கியர் சிவனடிகள் போற்றி அன்பார்ந்த சக ஆத்மாக்களுக்கு வந்தனம். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியின் ஒரு காரணமும், ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் குறைவதன் ஒரு காரணமும், எல்லா மனிதர்களும் எல்லாத்தையும் அடைய வேண்டும், அது நல்ல வழியாக இருந்தாலும் சரி தீய வழியாக இருந்தாலும் சரி அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற மனோநிலையும், அதாவது நமக்கு தகுதி இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலையும் நிறைந்த ஒரு கலிகாலத்தின் உச்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் பல்வேறு தொலைக்காட்சிகளில் சாஸ்திரங்கள் சார்ந்தும், இன்னும் தனித்துவமாக பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரம் சார்ந்து மிக எளிவாகவும், அதோடு மட்டுமில்லை ரொம்ப இந்த சாஸ்திரமே தவறானதுன்ற ஒரு மாயையை மக்களிடம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இதில் மக்களிடம் சென்று செல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே இந்த தொலைக்காட்சிகளிலும் சமூக ஊடகங்களிலும் பரப்பக்கூடியவையாக இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு தனி மனிதனும் மக்களும் சரியானது எது என்பதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பற்றவர்களாக வாழ்கிறார்கள் இன்றைய காலகட்டத்திலே. அதோடு மட்டுமில்லை மக்களுடைய மனோநிலையும் சிந்திக்க மறுக்கிறது, அதாவது யார் என்ன சொல்கிறாங்களோ அது சரியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மேம்போக்கான மனோநிலைக்கும் சிந்திக்கும் திறன் குறையக்கூடிய ஒரு நிலையையும் இன்றைய விஞ்ஞானம் வளர்ச்சியானது நம் சமூகத்தில் அதிகமாக ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலே கூட காண முடியும். இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் எது அதிகமாக பகிரப்படுகிறதோ அதிகமாக பேசப்படுகிறதோ அது உண்மை என்ற ஒரு போலியான ஒரு நம்பிக்கைக்கு ஆட்பட்டு நமக்கு நம் முன்னோர்கள் வழங்கியுள்ள நாகரீகம், சாஸ்திரம், பண்பாடு, அற்புதமான ஒரு வாழ்வியல் இவற்றையெல்லாம் நாம் இன்று இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த நிலையானது நம்மை மட்டுமல்ல நம்முடைய சந்ததிக்கும் பெருவாரியான பின்னடைவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே சில வேளைகளில் நிச்சயமாக எது உண்மை என்பதை நாம் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான முயற்சியாகத்தான் இந்த பதிவு வெளியிடப்படுகிறது. முதல்ல சாஸ்திரம் என்பது நம் முன்னோர்களால் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மிக அற்புதமாக நேர்த்தியாக மனித வாழ்வியலில் எது எது தேவை எது எது தேவையற்றது என்பதையும், எவ்வாறு மனிதன் வாழும் பொழுது மன நிறைவுடன் அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதையும், சரியான வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய சாஸ்திர முறைகள் என்ன என்பதையும் நம் முன்னோர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதில் நம்ம நிச்சயமாக அதில் இருக்கக்கூடிய விஞ்ஞானபூர்வமான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்பொழுது தான் நாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையையும் சரியான சமூகத்தையும் சரியான நம்ம சந்ததிகளை வளர்த்தெடுக்கக்கூடிய முறைகளையும் அறிய முடியும் அப்படிங்கிறத மறக்காதீங்க. சமீபத்தில் பல்வேறு தொலைக்காட்சிகளில் ஜோதிட சாஸ்திரம் சார்ந்து பல்வேறு விதமான பின்னடைவுகளை கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் பதிவிடப்படுகிறது. அப்போ இந்த கருத்துக்கள் சரியானதா, அதில் இருக்கக்கூடிய சரியான நியாய தர்மங்கள் என்னங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தொடர் முயற்சியாக தான் இந்த பதிவுகளை நாங்கள் வெளியிடுகிறோம். நான் குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணா, ஜோதிடத்தில் 10,000 மேற்பட்ட ஜோதிடர்களை உருவாக்கி மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றும், மாணவர்களும் குழந்தைகளும் எவ்விதம் சரியான பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்தவனாக நாம் இருக்கிறோம். இந்த நிலையில்
நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கக்கூடிய அத்துணை விதமான சாஸ்திரங்களிலும் இருக்கக்கூடிய விஞ்ஞானபூர்வமான நிலைகளை எடுத்து மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இதில் ஜோதிடம் சார்ந்து தொலைக்காட்சிகளில் நிறையா பார்த்தீங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி. நிச்சயமாக இது ஜோதிடம் இப்படி இருக்குன்றத மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறோம், அதிலும் எந்த மாற்றமும் இல்லை. இதில் தொலைக்காட்சி என்ற அந்த ஒரு நிறுவனமானது அதனுடைய முன்னேற்றத்தையும் அது எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நிலையையும் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. பல தொலைக்காட்சிகளை தான் பண்ணுறாங்க, ஆனால் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கேட்குற ஒரே கேள்வி, எந்த தொலைக்காட்சியாவது ஜோதிடம் தப்புன்னு ப்ரூஃப் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் ராசி பலன் நிகழ்ச்சி போடாமல் இருக்கா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, எந்த ஒரு நிகழ்ச்சியிலாவது அந்த தொலைக்காட்சியில் ராசி பலன் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது வருட பலன்கள் அல்லது முக்கியமான பெயர்ச்சி பலன்களை சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜோதிட ஜாம்பவான்கள் கலந்து கொள்கிறார்களா? சமீபத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் அந்த தொலைக்காட்சியில் பல வருடக்கணக்காக ராசி பலன் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜோதிடர் அந்த நிகழ்ச்சியில் ஏன் கலந்து கொள்ளவில்லை? அப்போது ஜோதிடத்தை சரின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் எதையுமே ஏற்படுத்தாத தொலைக்காட்சிகள் அந்த டிஆர்பி என்ற அதனுடைய வருமானத்திற்காக இழிவான தொழிலை செய்து கொண்டிருக்கிறது. ரைட். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அடிப்படையை கொண்டு ஜோதிடர்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? அங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர்களை ஒன்று இரண்டு நபர்களை தவிர மற்றவர்கள் ஜோதிடத்தில் புலமை பெற்றவர்களா, ஜோதிடம் அறிந்தவர்களா என்பது ஒரு கேள்விக்குறி. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடர்கள் பேசுகின்ற சரியான கருத்துக்கள் உங்களால் எடிட் பண்ணாமல் அப்படியே போடுறீங்களா? இரண்டாவது கேள்வி. இல்லை, அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அத்துணை விதமான விஷயங்களையும் ஒளிபரப்பு செய்கிறீங்களா? அதுவும் அடுத்த கேள்வி. அதாவது எதெல்லாம் மக்களுக்கு புன்னகையை ஏற்படுத்துகிறதோ, சாஸ்திரத்தை இழிவுபடுத்துகிறதோ, அது சார்ந்த நிலைகளையும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இழி தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமூக ஊடகங்களாக இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது சரியான ஒரு முயற்சியா? நீங்கள் ஜோதிடத்தை இழித்து கூற வேண்டும் அல்லது தவறு நிரூபிக்கணும்னா என்னுடைய வகுப்பில் சேர்ந்து குறைந்தபட்சம் ஒரு வருடம் என்கிட்ட படிங்க, அதில் புலமையை ஏற்படுத்திங்க, அதுக்கப்புறம் அது தவறுன்னு நிரூபிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க, அதுதான் சரியான முயற்சி. நிறைய ஜோதிட ஜாம்பவான்கள் ஜோதிடத்தில் ஏற்பட்டிருக்கிற அவ நம்பிக்கையின் காரணமாக அதை தப்புன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஜோதிடம் படித்து அதில் ஜாம்பவான்களாக இருக்கிறார்கள், நானும் உட்பட. அப்போது ஒரு கருத்தை தவறு என்று சொல்லும் பொழுது அதற்கான அந்த அறிவுத்திறனை வளர்த்து கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் வாதிட வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல், இன்னைக்கு தொலைக்காட்சி தொடர்கள் நடிக்கக்கூடிய திரை உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜோதிடத்தில் எந்த அளவிற்கு ஞானம் இருக்கிறது, அப்படியாப்பட்டவர்களைத்தான் நீங்கள் அழைத்திருக்க வேண்டும். தனி மனித வாழ்க்கையினுடைய ஒரு மேடு பள்ளங்களையும் நன்மை தீமைகளையும் யாருனாலும் விவரிக்கலாம், ஆனால் உயர் நீதிமன்றமே உச்ச நீதிமன்றமே ஜோதிட சாஸ்திரம் என்பது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது, அது விஞ்ஞானபூர்வமானது, அதை தடை செய்ய முடியாது என்ற ஒரு தீர்ப்பை வழங்கிய பிறகும் மத்திய அரசே ராஷ்டிரிய பஞ்சாங்கம் என்ற ஒரு பஞ்சாங்கத்தை வரையறுத்து ஜோதிடத்தை அங்கீகரிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில், இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் ஜோதிட பாடம் பாடத்திட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான ஆய்வு முடிவுகளையும் ஆய்வுசார் அறிவாளிகளையும் உருவாக்கக்கூடிய நிலையில் யாரை அழைத்திருக்கிறீர்கள் இந்த மாதிரியான ஒரு நிகழ்விற்கு? அதோடு மட்டும் இல்லாமல், இந்த கேள்விகள் கேட்கப்பட்ட விதமும் அதற்கான பதிலளிக்கப்பட்ட விதமும் சரியானதாக இருக்கிறதா என்பதையும் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு தொடரிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் அங்கு கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, அதற்கான விஞ்ஞானபூர்வமான பதில்கள் என்ன, ஜோதிட சாஸ்திரத்தில் என்னென்ன வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை யாம் தொகுத்து ஒரு தொடராக வழங்கிவிடுக்கிறோம். மக்களே, சரியான பாதையில் சரியான சாஸ்திரத்தை சரியான நிலையை அறிய வேண்டுமென்றால் நீங்கள் காணுகிற ஒவ்வொரு காணொளியும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நீங்கள் அப்படியே உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் அப்படியே தடவிட்டு போகிறச்ச அதில் வந்து என்ன பண்ணப்படாது, எது வருதோ அதை பார்த்து நீங்கள் கருத்துக்களை பதிவிடாதீங்க. சரியான கருத்துள்ள மக்களை சரியாக வழிநடத்துகிற சரியான பாதையில் பயணிக்கிற ஒரு சமூக ஊடகம்தான்
உங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கும் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். அப்ப அதற்கான முயற்சியை தான் யாம் எடுத்திருக்கிறோம். நிச்சயமா அனைவரும் ஆதரவு நல்கி இந்த தொடரை தொடர்ந்து பார்த்து உங்களது மேலான கருத்துக்களையும் உங்களுடைய பதிவுகளையும் நிச்சயமா எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.